அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். வெகு நாட்கள் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். முதல்ல மன்னிக்கணும், ட்ராப் அப்படிங்கிற ஒரு குறும்படம் வேலையாக கொஞ்சம் பணி அதிகமாக இருந்தது, அதனால் உங்களை சந்திக்க முடியல. உண்மையான காரணம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சோம்பல், அதுதான் உண்மையான காரணம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லேசினஸ். ஸோ இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுதொடக்கம். மறுதொடக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்நாளில் பின்பற்றணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். நான் அது பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குது, அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அது நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் வாழ்வியல் ரீதியாக சேரமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். நம்மளோட கணினி, அப்புறம் மடிக்கணினி, அப்புறம் கைபேசி, அப்புறம் நம்மளோட வாகனங்கள், அது வந்து செயலிழந்து போச்சுன்னா இல்லை தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எல்லாரும் அதோட நிபுணராக, அது பெரிய நிபுணர் அப்படிலாம் இல்லாமல் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உடனே எல்லாருமே பண்ணுறது என்னென்னா, அது மறுதொடக்கம். ஆங்கிலத்தில் ரீஸ்டார்ட், உடனே பண்ணுவோம். மடிக்கணினி கொஞ்சம் நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே அதை வந்து நம்ம மறுதொடக்கம் செய்வோம். கைபேசியும் அப்படி தான், நம்ம வேலை நிமித்தமாக நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம மறுதொடக்கம் செஞ்ச உடனே அது வந்து புதுப்பிச்ச ஒரு புத்துணர்ச்சியாக அது புதுசாக செயல்படுற மாதிரி நம்ம உணர்வோம். அதே தான் நம்ம வாழ்வியலையும், நீங்கள் தொய்வு ஏற்பட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கை கூடலை அப்படின்னா, தொய்வு ஏற்படாமல் மறுதொடக்கம் செய்யுங்க. ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கிற பட்சத்தில் பல முறை செய்யுங்க. அது கண்டிப்பாக புத்துணர்ச்சி பெற்று உங்களுக்கு அது வெற்றி காரியமாக கண்டிப்பாக அமையும். ஸோ மறுதொடக்கம் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்கள். நன்றி.